அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் நான் ஜெயந்தி மாறன். நாம் வந்து தினம்தோறும் காலையும் மாலையும் தெய்வ வழிபாடு செய்து கொண்டு தான் வருகிறோம். சிறப்பான வழிபாடுகள் அது வந்து ரொம்ப கடினமாக இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறைகளை நாம் வந்து பின்பற்றுவதற்கு தவறுவதில்லை. கடவுளை வேண்டிக் கொண்டு 24 மணி நேரமும் கடவுளின் நாமத்தை உச்சரிப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் சிலர் வந்து எங்களோட வேண்டுதல் பலிக்கிறதில்லை, நாங்கள் எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் எவ்வளவு நேர பிரார்த்தனை பண்ணாலும் வழிபாட்டுக்கு உரிய பலன் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ ஒரு சிலரோட பிரார்த்தனை வந்து சீக்கிரமாக நிறைவேறுது, ஆனால் ஒரு சிலரோட பிரார்த்தனை வந்து நிறைவேறது இல்லை. ஏன் அந்த காரணம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். காசியில் கங்கை கரையில் நம்மளோட சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான்கிட்ட நம்ம பார்வதி தேவி கேட்குறாங்க, உங்களை வழிபடுறவங்களில் ஒருத்தர் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க, ஒருத்தர் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பார்வதி தேவியிடம் உன்னுடைய இந்த கேள்விக்கு பதில் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்திலேயே ஒரு தொழு நோயாளியாக நம்ம உடம்பெல்லாம் வந்து ரொம்ப புண்ணாக இருக்கிற ஒரு தொழு நோயாளியாக மாறி அந்த கங்கை கரையிலும்ப முடியாத ஒரு வயதான கிழவன் போல் படுத்திருக்கிறாரு. அந்த வழியாக போகிறவங்க வரவங்கிட்டலாம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உதவி பண்ண அவரை தூக்க வர்றவங்கக்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து என்னை தொட்டு தூக்குனீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, அதனால தான் இந்த மாதிரி இருக்கிறேன். நீங்கள் என்னை தொட்டு தூக்குனீங்க அப்படின்னு சொன்னால் நான் செஞ்ச பாவம் உங்களுக்கு வந்துடும், அதாவது இந்த தொழு நோய் உங்களுக்கு வந்துவிடும், இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட சாபம், இந்த சாபத்திலிருந்து என்ன காப்பாற்றுங்க யாராவது அப்படின்னு சொல்கிறார். அது நான் இந்த கேட்ட உடனே அவரை தூக்க வந்தவங்க கூட தூக்காமல் அப்படியே போயிடுறாங்க. போனவங்கெல்லாம் கங்கையில் குளிச்சுட்டு கங்கையிலேருந்து திரும்பி வரும்போது அவர் அப்படியே பார்த்துட்டே எல்லோரும் போகிறாங்க. அன்று முழுவதும் ஒரு நாள் முழுசும் ஆயிடுச்சு, யாருமே வந்து அவரை தூக்கி விடலை. பார்வதி தேவியும் ஒரு ஓரமாக நின்று இங்கே நடக்கிறத கவனிச்சுக்கிட்டே வர்றாங்க. அந்த சாயங்காலம் நேரம் ஒரு அந்தனர் அந்த வழியாக வர்றாரு. அந்த அந்தனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த முதியவர் வேடத்தில் இருக்கின்ற சிவபெருமானை தூக்குகிறார். அவர்கிட்டையும் சிவபெருமான் சொல்கிறாரு, என்னை தொட்டு தூக்குனா இந்த தொழு நோய் உனக்கு வந்துடும், நான் வந்து நல்லா குணமாயிருவேன் அப்படின்னு சொல்கிறார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்தனர் வந்து தூக்குறாரு. அப்போது அவர்கிட்ட சிவபெருமான் கேட்குறாரு, எப்படி நீ வந்து நான் இவ்வளோ சொல்லி என்னை தூக்குறியே, இது வரைக்கும் என்னை கடந்து ஒரு லட்சக்கணக்கான பேர் போயிருப்பாங்க, யாருமே என்னை தொடலை, நீ மட்டும் சரியே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் நிற்கிறது வந்து கங்கை கரையில், இந்த கங்கை கரையில் கங்கையில் குளித்தோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட பாவங்களும் தொலைந்து போகும், அப்படி உங்களை நான் தூக்குனேன்னா உங்களோட பாவங்கள் எனக்கு வந்தாலும் நான் இந்த கங்கையில் நீராடி என்னுடைய பாவத்தை துளைத்து நற்கதியை அடைந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கங்கையில் குளித்தா பாவம் போகும் அப்படிங்கிற நம்மளோட நம்பிக்கை, அப்பேற்பட்ட இடத்துல நின்னாலும் ஒரு ஆளை தொட்டு தூக்குனா அந்த பாவங்கள் நமக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு அவ நம்பிக்கையில் மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. அப்போது நம்ம வந்து வைக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஒரு பொருளை நம்ம வைக்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கங்கையில் குளித்தால் பாவம் போகுங்கிறத எப்படி நம்புகிறோமோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற பலன் தான் கிடைக்கும். அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், கடவுளை நம்ம வந்து வணங்கும்போது முழு நம்பிக்கையோடு செய்யணும், நம்மளை காப்பாற்றுவாரா நமக்கு தருவாரா அப்படிங்கிற ஒரு அலைப்பாயும் எண்ணத்தோட நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை குறைவாக நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் காலதாமதமாகும். ஆக இறைவனே கதி என்று இறைவனிடம் நம்முடைய கஷ்டங்களை ஒப்படைத்து மிகுந்த நம்பிக்கையோடு வழிபாடு நடத்தினோம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையானாலும் விரைவில் தீரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.